ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தன்ஸீலல் அஸீஸிர் ரஹீம், மிகைத்தவனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் புறத்திலிருந்து இந்த குர்ஆன் அருளப்பட்டது. அப்போ ரஹீம் என்று அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறான். இதுவும் அல்லாஹுடைய அழகிய பல பெயர்களில் ஒரு பெயர் அர் ரஹீம். அர் ரஹீம் என்றால் நிகரற்ற அன்புடையவன். அன்பு என்பது நாம் அன்பு கொள்வதை என்பது தனி, இறைவனின் அன்பு என்பது அது தனி. இறைவன் தன்னை பற்றி திருக்குறானில் அதிகமான இடங்களில் அர் ரஹீம் என்று அறிமுகப்படுத்துகிறான். நான் நிகரில்லா அன்பு கொண்டவன், தனது அடியார்களின் மீது, தனது படைப்பினங்களின் மீது எல்லையற்ற அன்பு கொண்டவனாகத்தான் அல்லாஹ் தன்னை பற்றி திருக்குறானிலே அறிமுகப்படுத்துகிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ் தன்னை பற்றி இந்த ரஹீம் என்கிற அன்பு காட்டுகிற விஷயத்தில் சொல்கிறான் என்றால், அல் அன்ஆம் என்கிற அத்தியாயத்தில் 12வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், கதப அலா நஃப்ஸிஹிர் ரஹ்மா, அல்லாஹ் தன் மீது, தனக்குத்தானே தன் மீது அன்பு பொழிவதை கடமையாக்கி கொண்டான். இறைவன் தன் படைப்பினங்களின் மீது அன்பாக கருணையாக இருக்கிறான் என்று சொன்னால் வேறு எந்த நிர்பந்தத்தினால் அல்ல, மனிதர்களாகிய நம்மிடமிருந்து வேறு ஏதேனும் எதிர்பார்த்தல்ல, அதை அல்லாஹ் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டதாக, நான் எனது அடியார்கள் விஷயத்தில் கருணையோடு நடந்து கொள்வேன், அவ்விடத்தில் நிகரற்ற அன்புடையவனாக நான் இருப்பேன் என்று அல்லாஹ் தனக்குத்தானே இந்த அடியார்களிடத்தில் கருணையாக நடப்பதை விதித்து கொண்டதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இறைவனினுடைய அந்த நிகரற்ற எல்லையற்ற கருணைக்கு ஏராளமான நிகழ்வுகளையும் ஏராளமான செய்திகளையும் நம்மால் குறிப்பிட இயலும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி நமக்கு என்னவெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார்களோ அந்த செய்திகள் தொடர்பாக நாம் படிக்கின்ற போதே இறைவன் எப்படியான அருள் கொண்டவன், தனது அடியார்களாகிய நம் விஷயத்தில் எவ்வளவு கருணையோடு கருணை உள்ளம் கொண்டவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். அதற்கு சில நபிமொழிகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புகாரியில் 6491வது இலக்கமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, அது நபி அல்நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வினுடைய கருணையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இன்னல்லாஹ கதபல் ஹசனாத்தி ஒ சையாத்தி, அல்லாஹ் நன்மைகளையும் எழுதிவிட்டான், தீமைகளையும் எழுதிவிட்டான். சும்ம பையனதாலிக்க, பிறகு அவற்றுக்கு இடையில் தெளிவுபடுத்தி விட்டான், இவை இவை நன்மை, இவை எல்லாம் தீமை என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஃபமன் ஹம்ம பி ஹசனத்தின் ஃபலம் யாமல் ஹா, எந்த ஒரு அடியார் ஒரு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டு ஃபலம் யாமல் ஹா, ஆனால் அந்த நன்மையை செய்யவில்லையோ, கதபஹல்லாஹுலஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா, அல்லாஹ் அவருக்கு பூரணமான ஒரு நன்மையை பதிவு செய்து விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய நிகரற்ற அந்த கருணையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க. ஒரு அடியான் ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தபடியே அந்த நன்மையை செய்யாமல் போய்விடுவானேயானால், செய்ய தவறி விடுவானேயானால், செய்தால் அவனுக்கு என்னவோ பூரணமான ஒரு நன்மையை அந்த அடியானுக்கு அல்லாஹ் பதிவு செய்து விடுகிறான். நன்மையை செய்வதா நினைக்கத்தான் செஞ்சார், செய்யலாம் இல்லை, நன்மையை செய்வதாக நினைத்தாலே அல்லாஹ் அந்த அடியாருக்கு பூரணமான ஒரு நன்மையை பதிவு செய்து விடுகிறான். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபைன் ஹுவ ஹம்ம பிஹா ஃபஅமிலஹா, அவர் நினைத்தபடியே அந்த நன்மையான காரியத்தை செய்தும் விடுவாரே ஆனால், கதபஹுல்லாஹு லஹு இந்தஹு அஸ்ர ஹஸனாத்தின், அல்லாஹ் அவருக்கு 10 மடங்கு நன்மையை பதிவு செய்து விடுகிறான். அவர் செஞ்சது ஒரு நன்மை, அல்லாஹ் அவர் செய்ததாக பதிவு செய்வது எப்படி, இவர் 10 நன்மையை செய்திருக்கிறார் என்று அல்லாஹ் பதிவு செய்து விடுவான். ஒரு ரக்காத்து நம்ம தொழுதோம் நீங்க, இப்போ இந்த ஹதீஸின்படி இதை நம்ம விளக்குவதாக இருந்தால், ஒருவர் ஒரு ரக்காத்து தொழுவணும்னு நினைக்கிறார், சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவர் தொழ முடியாமல் போயிருச்சுன்னா அவருக்கு அல்லாஹ் ஒரு ரக்காத்தை தொழுததாகவே நன்மையை பதிவு செஞ்சிடறான். சந்தர்ப்ப சூழ்நிலையினால் தொழாமல் போகணும், நினச்சிக்கிட்டே நன்மை செய்யறதில்லை, பரவாயில்லையே சுபுகு தொழுததாக நினச்சிக்குவோம், நான் சுபுகு 2 ரக்காத் தொழுதுட்டேன், அல்லாஹ் எனக்கு தொழுததாக கடமையை கழிச்சிடுவான், இல்லை லுஹர் தொழுததாக நினைத்து கொள்வோம், நினைத்து கொண்டே வாழ்க்கையை கழிப்பது கிடையாது. ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று நினைத்து சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணத்தினால செய்ய முடியாம போகுது, அப்ப அல்லாஹ் அதை செஞ்ச மாதிரி ஆக்கிடுறான், பூர்ணமான ஒரு நன்மை, நினைத்ததை போலவே செய்து முடிவாரே ஆனால், ஒரு ரக்கா தொழுகணும்னு நினைச்சாரு, அதற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமைந்து ஒரு ரக்கா தொழுதுட்டாரு, அல்லாஹ் அதை ஒன்னு பதிவு செய்யறதில்லை, 10 நன்மைகள் 10 ரக்காத்துகள் என்னுடைய அடியான் தொழுது விட்டான் என்று 10 தான் அல்லாஹ் பதிவே செய்யறான். குறைந்தபட்ச எண்ணிக்கை அல்லாஹ்விடத்துல ஸ்டார்ட் ஆகுறது 10, 10 எதுவரையிலும் அல்லாஹ் பதிவு செய்வானாம், இலா சபிஅமியாத்தில் 700 மடங்கு வரையிலையும் அல்லாஹ் பதிவு செய்வான். ஒரு ரக்காத்துக்கு
ஒரு ரக்காத்து தொழுகணும்னு நினைச்சி தொழாமல் போயிட்டீங்கன்னா ஒரு ரக்காத்து தொழுத நன்மையே கன்ஃபார்ம். தொழுதும் விடுவீர்களே ஆனால் குறைந்தது பத்து. பத்திலிருந்து அல்லாஹ் நினைத்தால் அவன் நம்முடைய உள தூய்மையையும் நமது எண்ண ஓட்டத்தையும் பார்த்து இறைவன் தனது அருளை பொழிகின்றான். எதுவரையிலையும் 700 மடங்கு வரையிலையும். நீங்க தொழுதது ஒரு ரக்காத்தா இருக்கும், ஆனால் அல்லாஹ் அதன் பேரில் நமக்காக வேண்டி பதிவு செய்தது 700 நன்மை வரையிலும் கூட அல்லாஹ் பதிவு செய்வான். பத்து என்கிற குறைந்தபட்ச எண்ணிக்கையில் ஆரம்பித்து சில அடியாருக்கு போடுவான், இவர் 600 ரக்காத் தொழுதுட்டாரு, தொழுதது ஒரு ரக்காத்து. அல்லாஹ் பதிவு செய்வது 600. சில அடியாருக்கு அல்லாஹ் அவர் ஒரு ரக்காத் தொழுதுருக்க இவர் 700 தொழுதுட்டாருன்னு அல்லாஹ் பதிவு பண்ணிடுவான். அப்போ ஒன்றுக்கு 700 என்கிற எண்ணிக்கை வரையிலையும் நமக்கு கிடைக்கின்றது என்று சொன்னால் இது இறைவனினுடைய மகத்தான கருணையை நமக்கு தெளிவுபடுத்துகிறதா இல்லையா? தெளிவுபடுத்துது. அதே போல் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செய்தியின் தொடர்ச்சியிலேயே குறிப்பிடுறாங்க, ஒமன் ஹம்மபி செய்யத்தின் ஃபலம் யாமல்ஹா கதபஹல்லாஹுலஹு இந்தஹு ஹசனத்தன் காமிலா. அதே போல் ஒரு அடியார் ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யாமல் போய்விடுவாரையானால் அவருக்கும் அல்லாஹ் பூரணமான ஒரு நன்மையை பதிவு செய்து விடுகிறான். தீமையை செய்யணும் நினைக்கிறார், நினைச்ச மாதிரி தீமையை செய்யல, அல்லாஹ்வுடைய பயம் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்டு அந்த தீமையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்கிறார். எண்ணத்தில் தீமை வந்து விட்டது, செயலில் தீமை வரவில்லை. அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி அந்த தீமையிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வாரையானால் அவர் ஒரு தீமையை நினைச்சாரல்ல, நினைச்சு அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி செய்யாமல் போயிட்டார் அல்லவா, அதுக்காக அல்லாஹ் அவருக்கு ஒரு நன்மையை பதிவு செஞ்சிடறான். ஒரு நன்மை நினைச்சது தீமை, அல்லாஹ் பதிவு செய்வதும் ஒரு நன்மையை பதிவு செய்து விடுகிறான். அதே போல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் எண்ணியபடியே அந்த தீமையை செய்து விடுவாரே ஆனால் ஒரு தீமையை பதிவு செய்வதாக அல்லாஹ் பதிவேட்டில் எழுதி விடுவான். அப்ப நன்மைக்கு அல்லாஹ்வுடைய அளவுகோலை பாருங்கள், தீமைக்கு அல்லாஹ்வுடைய அளவுகோலை பாருங்கள். ஒரு அடியான் தீமையை செய்கின்ற பொழுது ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமையை செய்தார் என்றுதான் அல்லாஹ் பதிவேட்டில் பதிவு செய்கிறான். அதுவே அதே அடியார் ஒரு நன்மையை செய்கின்ற பொழுது ஒன்றுக்கு ஒன்று என்கிற கணக்கில் அல்லாமல் குறைந்தபட்சம் 10 என்கிற எண்ணிக்கையிலிருந்து 700 மடங்கு வரையிலையும் அல்லாஹ் பதிவு செய்கிறான். இது இறைவனினுடைய கருணையை நமக்கு வெளிப்படுத்துகிறதா இல்லையா? அல்லாஹ் தன்னை பற்றி பல இடங்களில் அர் ரஹீம், நான் நிகரற்ற அன்பு கொண்டவன், நிகரற்ற கருணை கொண்டவன் என்று தன்னை வெளிப்படுத்துகிறானே, அப்படி வெளிப்படுத்துவதற்கு ஏற்ப வகையில் இந்த செய்தி இருக்குதா இல்லையா? இதை நாம நினைச்சு பார்க்கணும். அப்போ இது இதுவெல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய கருணையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் உள்ள காரியங்கள். நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் இறைவனினுடைய கருணையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. இப்போ மனதால் தீமையை நினைத்தல் என்பது அதில் ஒரு ஒரு சிறு விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மனசால் ஒரு தீமையை நம்ம நினைக்கிறோம், அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி அந்த தீமையை செய்யாமல் போகிறோம்னா அல்லாஹ் நமக்கு ஒரு பூர்ணமான ஒரு நன்மையை செய்த கூலியை தந்து விடுகிறான். ஆனால் அதுக்கு சில ஒழுங்குமுறைகளும் இருக்கிறது. மனதால் நாம் நினைத்த அந்த தீமையை பற்றி பிறரிடத்தில் வெளிப்படுத்தி நம்ம பேசக்கூடாது. நாம் நம்முடைய உள்ளத்தில் ஒரு தீமையான காரியங்கள் ஏற்பட்டிருக்கிறது, தீய சிந்தனைகள் ஏற்பட்டிருக்கிறது என்றால் அந்த தீய சிந்தனையை பற்றி நண்பர்களுக்கு மத்தியில், தெரிந்தவர்களுக்கு மத்தியில் எல்லாம் பரப்பி கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கக்கூடாது. எனக்கு இப்படிலாம் தீமை செய்யணும்னு தோணுச்சு, நேற்று கூட நான் அந்த மாதிரி தீமை செய்யலாம்னு பார்த்தேன், இப்படி சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்போ ரொம்ப போர் அடிச்சிச்சு சினிமா தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்த்துட்டு வரலாம்னு நினச்சின்னு சொல்லி இவர் தனக்குள்ள சிந்தனையை மற்றவனுக்கு கிளப்பி விட்டு அப்படியா நம்மளும் ஒரு படம் பார்த்துட்டு வருவோம், அவரும் இப்போ பார்த்துட்டு வந்துடுவார். அப்போ தீமையை மனதில் நினைப்பதை பற்றி மார்க்கம் என்ன ஒழுங்குமுறையை சொல்லுதுன்னு சொன்னால், நீ நினைக்கிறியா, நினச்சதோட புதைச்சிரு, அதை நீ செய்யாமல் விட்டுட்டு அல்லாஹ் உனக்கு ஒரு நன்மையை தரான். எப்போது அல்லாஹ் உனக்கு அதை நன்மையாக பதிவு செய்வான், நீ மனதில் நினைத்த தீமையை பற்றி பிறரிடத்தில் பேசக்கூடாது, அதை பற்றி வெளிப்படுத்தக்கூடாது. வெளிப்படுத்தாமல் இருப்போமே ஆனால் செயல்பாட்டிலையும் கொண்டு வராமல் பிறரிடத்தில் அந்த தவறான தீய எண்ணத்தை பற்றி வெளிப்படுத்தாமலும் இருப்போமே ஆனால் அல்லாஹ் நமக்கு அதை நன்மையாக ஆக்கி தருகிறான். இந்த ஒழுங்குமுறையை நாம் கடைபிடிக்கணும். ஏன்னா யாருமே நம்முடைய உள்ளம் தீமையை நாடவே நாடாதுன்னு சொல்ல இயலாது. உள்ளத்தளவில் பல்வேறு விதமான தீமையான எண்ணங்கள், தவறான எண்ணங்கள்லாம் ஏற்படத்தான் செய்யும். நபித்தோழர்களுக்கே ஏற்பட்டிருக்கிறது. நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, எங்களுடைய உள்ளத்தில் பாரதூரமான சிந்தனைகள் தோன்றுகிறது, பாரதூரமான எண்ணங்கள் எங்களுக்கு ஏற்படுகிறது, அதை வெளிப்படுத்தி பேசுவதை நாங்கள் அதைவிட பாரதூரமாக கருதுகிறோம். அப்படியான எண்ணங்கள் வெளிப்படுத்தி சொல்ல முடியலை. நபியாக இருக்கிற உங்களத்தில் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணங்களை பற்றி சொல்லலாமா என்று பார்த்தால் சொல்லவே முடியாது. சொல்ல முடியாத அளவிற்கு பாரதூரமான தீய எண்ணங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ எண்ணஞ்சொலி ரசுல்லாவிடத்தில் கேட்கும்போது ரசுல்லா சொல்கிறாங்க, அப்படியா உங்கள் உள்ளத்தில் அப்படியான தீய எண்ணங்கள்லாம் ஏற்படுதா? லாக்க சரிஹுல் ஈமான், அதுதான் உங்களுக்கு ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம், தெளிவான அடையாளம்.
உள்ளத்தில் தீமையான எண்ணங்கள் தோன்றும் என்று சொன்னால் அது இறை நம்பிக்கையினுடைய ஒரு அடையாளம் தான். ஷைத்தான் இறை நம்பிக்கையாளர்களை கெடுப்பதற்காகத்தான் இத்தகைய வழிமுறைகளை பயன்படுத்துவான். அவருடைய உள்ளத்தில் பல தவறான எண்ணங்களை எல்லாம் விதைப்பான். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்தில் பல தவறான எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது என்றால் அதை வெளிப்படுத்தி சொல்லிடாதீங்க, ஆனால் உங்கள் ஈமான் இருக்குங்கிறத விளங்கிக்கங்க என்று நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ உள்ளத்தளவில் எந்த தீமையுமே நமக்கு ஏற்படாது, தோன்றாது, நான் உள்ளத்தளவிலையும் தூய்மையானவன் தான் என்று சொல்லவே முடியாது. நபி யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்களால் கூட சொல்ல முடியலை. யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கூட அவர்களை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெண் பலவந்தமாக முயற்சி செய்கின்ற பொழுது அந்த நேரத்தில் நபி யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்கள் தனக்கு தோன்றிய எண்ணத்தை பற்றி சொல்கிறார்கள். அது இறைவன் திருக்குறானில் சொல்கிறான், ஒமா உபர்ரி உ நஃப்ஸி, என் உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்க மாட்டேன். ஒரு வரையில் முடிச்சிட்டாங்க. ஒரு இறை தூதர், யூசுப் அலைஹி இஸ்லாம் அவங்க சாதாரண ஆள் இல்லை, ஒரு இறைவனினுடைய ஒப்பற்ற ஒரு இறை தூதர். அந்த இறை தூதர் தனக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, அவை நான் அடையணும்னு முயற்சி பண்ணால், வலுக்கட்டாயமாக என்னை அடைய வேண்டும் என்று பலவந்தமாக பல முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டால் எல்லாம் சரி, என் உள்ளத்தில் எந்த தப்பான எண்ணமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களான்னு அப்படி சொல்லலை. நபி யூசுப் அலைஹி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காத்து கொண்டான், அந்த தீய காரியத்திலிருந்து அருவருக்கத்தக்க செயல்பாட்டிலிருந்து அல்லாஹ் என்னை காத்து கொண்டான், இருந்தாலும் ஒமா உபர்ரி உ நஃப்ஸி, என் உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்க மாட்டேன். என் உள்ள தளவில் பார்த்தா அந்த தீமையை நாடத்தான் செய்தல், இன்ன நஃப்ஸல் அம்மாரத்தும் பிசு, உள்ளம் தீமையை நாடக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எனது உள்ளமும் தீமையை நாடியது, என் உள்ளம் தூய்மையானது என்று நான் சாதிக்கவே மாட்டேன்னு சொல்லி நம்ம யூசுப் அலைஹி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்மளை அப்படி சொல்லவே மாட்டோம், உள்ளத்தளவில் கூட தூய்மையானவனாகத்தான் நம்மளை நம்ம வெளிப்படுத்தி கொள்ள முயற்சிப்போம். சாதாரண பாருங்கள், வெளியில் தொழுதுகிட்டோ அல்லது வேறு நண்பர்களோ டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு நிற்கிறோம், நீங்கள் எதேச்சும் ஒரு லேடி ஒரு பெண் போகும்போது பார்வைப்பட்டிருக்கும், உடனே நண்பர்கள் கேட்பாங்க, என்ன பார்வை அந்த பக்கமாக போகுதே, எதை பார்க்குறியே, நீங்கள் வேற, அதுக்கு பின்னால் இருக்கிற அந்த போர்டை தான் பார்த்தேன், அந்த போர்டு ஃப்ளெக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தா அது ஒரு கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், எழுத்து கூட தெரியாது. இது லேசாக பார்த்து அது அது தப்புன்னு சொல்லலை, பார்வை அது போன்று போகத்தான் செய்யும், அதை கூட நம்ம சாதிக்கத்தான் செய்யும். உள்ள தளவிலும் கூட நம்மை நாம் தூய்மையானவர்களாக வெளிப்படுத்திக் கொள்ளத்தான் விரும்புவோமே ஒழிய நபி யூசுப் அலைஹி இஸ்லாம் அவர்கள் சொல்வதைப் போலையெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் என்பது தனி. ஆனால் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளணும், உள்ளத்தில் பல தீமையான எண்ணங்கள்லாம் தோன்றும். இறை நம்பிக்கையாளர்கள் என்பதற்கான அடையாளமே சைத்தான் நம்மை கெடுப்பதற்காக உள்ளத்தில் பல தீய எண்ணங்களை ஏற்படுத்துவாங்க. அதை வெளிப்படுத்தி பேசிவிடக்கூடாது, மற்றவர்களை தீமைக்கு தூண்டிவிடக்கூடாது, அதே போன்று அது போன்று செயல்பட்டு விடக்கூடாது. அப்படி இருப்போமையானால் இறைவன் நமக்கு தருகிற பரிசு, நீ தீமையை நினைச்சி செய்யாமல் இருந்தியா, அல்லாஹுடைய அச்சத்தை முன்னிறுத்தி அந்த தீமையிலிருந்து உன்னை நீ காத்துக்கொண்டாய் அல்லவா, உனக்கு ஒரு நன்மை போ, ஒரு நன்மையாக அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுடைய அந்த அருளை கருணையை பற்றி நமக்கு சொல்கிறாங்க பாருங்க, எப்படியான ஒரு கருணைன்னு பாருங்கள், மா யுசீபுல் முஸ்லிம மின் நஸபின் ஒலா வசபின் ஒலா ஹம்மின் ஒலா ஹுசுனின் ஒலா அதன் ஒலா ஹம்மின், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற சிறு துன்பம், கவலை, வலி, பெருங்கவலை, இன்ன பிற துன்பங்கள் என்று எதுவாக இருந்தாலும் சரி, ஹத்த ஷவுகத்தி யுஷாக்குஹா, அவன் காலில் குத்துகிற சிறு முள்ளாக இருந்தாலும், ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற எத்தகைய துன்பமாக இருந்தாலும், சிறுங்கவலை பெருங்கவலை என்று எதுவாக இருந்தாலும், அவன் காலில் முள்ளு குத்துவதாக இருந்தாலும் சரி, இல்லா கஃபரல்லாஹு பிஹா மின் கதாயாஹும், அதன் மூலம் அல்லாஹ் அந்த அடியானின் பாவங்களை தவறுகளை மன்னித்து விடுகிறான். இதுவும் அல்லாஹ் நமக்கு செய்கிற ஒரு மிகப்பெரிய பேரருளா இல்லையா, இறைவனுடைய கருணையை காட்டக்கூடிய வகையிலான செயலா இல்லையா. நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களின் மூலம் அல்லாஹ் நமது பாவங்களை எல்லாம் போக்கி விடுகிறான். நமக்கு ஏற்படுகிற துன்பங்கள் என்றால் எப்படியான துன்பங்கள், மரணம் போன்ற பெரும்பெரும் துன்பங்கள்னால அல்ல, அவைகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் நமக்கு பரிகாரமாக பாவத்தை போக்குறான் என்பது கிடையாது, சின்ன அளவிலான துன்பம். ரசூலுல்லாஹ் எந்த அளவிற்கு துன்பத்தை வரையறுக்கிறார்கள் என்றால், அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற சிறுக்கவலை, அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற பெருங்கவலை, அதுக்கு கூட அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிச்சிடுறான். ஏமா என்னுடைய அடியான் கவலைப்படுறானே, சரி இவன் படக்கூடிய இந்த கவலையின் நிமித்தம் அவனுடைய பாவத்தை நம்ம போக்கிடுவோம், கவலைப்படுறதுக்காக வேண்டிய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் பாருங்க, எப்படியான பேரரும். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் மனுஷன் எல்லாத்துக்குமே கவலைப்படுவான், டீயில் கொஞ்சம் சுகர் கூடிருச்சுன்னா அதுக்கு ஒரு கவலை, சீனி கம்மியாக போயிருச்சுன்னா அதுக்கு ஒரு கவலை, அதுவும் சில அமைப்புகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மெனக்கட்டு கவலைப்படுறதுக்குன்னே கவலை இல்லாத மனுஷன் இருப்பானே, யோசிச்சு பாருங்கள், இன்றைய உலகத்தில் கவலை இல்லாத ஒரு மனிதனை உங்களால் காட்ட முடியுமா, குறிப்பிட முடியுமா, முடியாது. அதுக்கு வேண்டி தான் தபிலி ஜமாத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் போவாங்கல்ல,
ரவுண்ட்ஸ் தெருக்களில் குரூப்புகளை ரவுண்ட்ஸ் போவாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா பல அஜெண்டாக்களை முன்னிறுத்தி கூப்பிடுவாங்க. அவங்ககிட்ட ஒரு அஞ்சாறு அஜெண்டாக்கள் இருக்குது, தொழுகைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றது ஒன்று. அதே மாதிரி திக்ருக்கு வாங்க, அல்லாஹ் திக்ர் திக்ரு செய்கிறதுக்கு வாங்க, திக்ரு ஃபிக்ரு ஷுக்ரு அப்படின்னு சொல்லி ஒரு நாலு வச்சுக்குவாங்க. அதில் ஒன்று என்னென்னா ஃபிக்ரு கவலைப்படுத்துக்கு வாங்க, இப்படியே கூப்பிடுவாங்க. தொழுகைக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது கூட ஒரு நாலு பேர் சரி தொழுகைக்குத்தானே கூப்பிட்றாருன்னு போயிடுவான். திக்ருக்கு வாங்கன்னு கூப்பிடும்போது சரி அல்லாஹ் அல்லாஹ் திக்ரு செய்யத்தானே கூப்பிட்றாரு போவோமேன்னு போயிடுவான். சில குரூப்பு போகும்போது தெருக்குள்ளே நின்றுக்கிட்டு கொஞ்சம் அல்லாஹ் காண்டி கவலைப்படுவோம் வாங்கலாம், கவலைப்பட வாங்கன்னு சொல்லும்போது அவனுக்கு திக்குன்னு போயிடும். நல்லா தானே இருக்கிறோம், நம்ம ஏன் கவலைப்படணும்? இவர் என்ன மெனக்கட்டு கவலைப்படுறதுக்குன்னே கூப்பிடுறாரு, நான் ஏன் போய் கவலைப்படணும்னு அவர்கிட்டயே பொங்கி எழுந்துக்கிட்டு ஓடிடுவான்னு வைங்களேன். அப்போ இந்த கவலைப்படுதல் என்பது மனுஷட்ட இருக்குது, மார்க்கத்தில் உள்ளது தான். நம்ம சமுதாயம் நிலை குறித்து கவலைப்படலாம், நம்முடைய பாவங்கள் குறித்து அல்லாஹ் நம்ம கவலைப்படலாம், இறைவன் என்ன தனக்கு எனக்கு அருள் செய்ய வேண்டுமே, எனது மறுமை நிலை என்னவாகும் என்பது குறித்து கவலைப்படலாம். சொல்ல கவலைப்பட்டிருக்கிறாங்களே தம்முடைய சமுதாயத்தின் நிலை குறித்து. ஆக இப்படி இறை நிராகரிப்பை நோக்கி இவர்கள் விரைந்து செல்கிறார்களே, என் சமுதாய மக்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்களா என்று நபியல்லாஹிம் கவலைப்பட்டார்கள். அதனால தான் அல்லாஹ் திருக்குறள்ல சொல்றான், ஃபல அல்லக பாஹியுன் நஃப்ஸகல ஆசாரிஹிம் இல்லம் யுமினூ பிஹாதல் ஹதீஸ் யாஸஃபா. நபியே, இவர்கள் இந்த திருக்குறானை நம்பாத காரணத்தினால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை நோக்கி கேள்வி எழுப்புறான், ஏன் உங்க நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவன் நம்பாவிட்டால் நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள் போலும், அப்படிலாம் செய்யாதீங்க என்று அல்லாஹ் நபியல் நாயகத்திற்கு ஆறுதல் கூறுகிறான். அப்படின்னா கவலைங்கிறது மார்க்கத்தில் உள்ளதுதான் இருக்குது. எதுக்கெடுத்தாலும் நம்ம கவலைப்படக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படுகிற கவலை நிமித்தமாக கூட அல்லாஹ் அந்த அடியானின் பாவங்களை போக்கி விடுகிறான். அப்படின்னா இது இறைவனுடைய ஒரு ஒப்பற்ற கருணையா இல்லையா? கவலைக்கு பாவம் மன்னிப்பு, ஹத்த ஷவுகத்தி யுஷா குஹா, அவன் காலில் குத்துகிற முள் முதல் கொண்டு அவன் காலில் முள்ளு குத்துனா கூட அதற்காகவும் அல்லாஹ் அவனுடைய பாவங்களை போக்கி விடுகிறான். காலில் முள்ளு குத்துனா கூட நம்முடைய பாவங்கள் போக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் ரஹீம் என்பது தெளிவாக தெரிகிறதா இல்லையா? ரஹீம் நிகரற்ற அன்புள்ள அன்பு கொண்டவன். அதனால தான் ஒரு முஸ்லீமுடைய காலில் முள்ளு குத்துனா கூட அதற்காகவும் சரி இப்படி நீ துன்பப்படுகிறாயே, இதன் நிமித்தம் உனக்கு ஒரு கவலை ஏற்பட்டு விட்டதே, உனக்கு ஒரு வலி ஏற்பட்டு விட்டதே, வேதனை ஏற்பட்டு விட்டதே, இதற்காக உன்னுடைய பாவத்தை நான் போக்கி விடுகிறேன் என்று அல்லாஹ் அந்த அடியானின் பாவத்தை போக்குகிறான். அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி அல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் அல்லாஹுடைய அந்த நிகரற்ற அன்பை பற்றி கருணையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு இன்னக்கல் அன் துன்ஃபிக நஃபகத்தன் தபு தகி பிஹா வஜிஹல்லாம், அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் எந்த செலவை செய்தாலும் சரி இல்லா உஜிர்த்த அலைஹா, அதற்காக நீங்கள் கூலி வழங்கப்படுவீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் எந்த மாதிரியான செலவு பண்ணாலும் அதற்காக உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கு. எந்த அளவிற்கு ஹத்தா மா தஜாலு ஃபி ஃபம்மிம்ரஅத்திக், உங்கள் மனைவியின் வாயில் ஒரு கவலை உணவு ஊட்டினாலும் கூட அதற்கும் இறைவனிடத்தில் உங்களுக்கு கூலி வழங்கப்படும். அல்லாஹுடைய திருப்பொருத்தத்தை நாடி அவனிடத்தில் சிறந்த கூலி எதிர்பார்த்து நீங்கள் எந்த மாதிரியான செலவு செய்தாலும் ஹலாலான வழிமுறையில் அந்த செலவினங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தருவான். உங்கள் மனைவியின் வாயில் ஒரு கவலை உணவு ஒரு கவலை வாயு அளவுக்கு உணவு ஊட்டினாலும் கூட அதற்கும் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கூலி இருக்கு, அதுவும் இறைவன் நன்மையாக பதிவு செய்கிறான். அப்படின்னா எவ்வளோ பெரிய கருணையாளனாக அல்லாஹ் இருக்கிறான். தொழுதா நன்மை, நோன்பு வச்சா நன்மை, விக்ரு செஞ்சா நன்மை என்பதை தாண்டி உன் மனைவிக்கு நீ ஒரு கவலைவாய் உணவு ஊற்றியா அதுக்கும் உனக்கு நன்மை இருக்குப்பா என்று இறைவன் நமக்கு சொல்லுகிறான் என்றால் இதுவெல்லாம் நமக்கு இறைவனினுடைய கருணையை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய வகையில் உள்ள சான்றாக இருக்கிறது. பொதுவாக ஒரு மனுஷன் தான் மனைவிக்கு சோறு ஊட்டுவானா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கு நடக்காத ஒரு காரியமாக இருக்கு. அதுபோக நிறைய பேர் அது ஏதோ ஒரு கூச்சமான ஒரு காரியமாகவும் பார்ப்பாங்க. புருஷங்காரனே போய் மனைவிக்கு சோறு ஊட்டிட்டான்னு வீங்க, நேற்று வரையில் நல்லா தானே இருந்திய மனுஷன், என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவங்களே சந்தேகப்படக்கூடிய, நீங்கள் நார்மலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, திடீர்னு போய் மனைவிக்கு சோறு விட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் எதுவும் தப்பு பண்ணியிருக்கீங்களா? அது வாழ்க்கை அதுலேயே பெரிய சந்தேகத்தில் போய் அதை ஒட்டி பல குழப்பங்கள் பல்வேறு விதமான கற்பலாக்களுக்கெல்லாம் காரணமாக போயிடும். அப்போ அப்படி நம்ம சமூகத்தில் ஆக்கி வச்சிட்டோம். அது ஏதோ ஒரு 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 அன்னீச்சியான ஒரு காரியமாக, அது ஒரு ஒரு நல்ல காரியம் இல்லை, நல்ல பண்பாடு இல்லை, நாகரிகமற்றது என்பதை போன்று நாம் ஆக்கிட்டோம். ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அது நாகரிகமானது தான். கணவன் தன் மனைவிக்கு சோறு ஊட்டுவது என்பது அநாகரிகமானதெல்லாம் இல்லை, நாகரிகமானது. அதை நம்ம தாராளமாக நம்ம செய்யலாம். இன்றைக்கு அப்படி செய்யும்போது கூட அல்லாஹ் நமக்கு அதை ஒரு கூலியாக தரானே எவ்வளோ பெரிய ஒரு பேரரும்
இன்னைக்கு செய்யக்கூடிய வழக்கம் உள்ள கணவன்மார்கள் கூட எதுக்காக வேண்டி செய்வாங்க? பெரும்பாலும் தங்களினுடைய ஒரு நோக்கத்திற்காக, தேவைக்காக வேண்டி தான் செய்வார்கள். ஆனால் தங்கள் தேவைக்காக, நோக்கத்திற்காக செய்தாலும் அதற்கும் உனக்கு அல்லாஹ்விடத்தில் கூலி இருக்கு, உனக்கு அதையும் உனக்கு நன்மையான ஆக்கிடுறேன், பதிவு செஞ்சிடுறேன் என்கிற வகையில் உள்ளதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபி அல்லாஹ், இது வந்து புகாரில் 56வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எவ்வளோ நன்மை பாருங்கள், லா தஹக்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நன்மையில் எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக்க பி வஜிஹின் தல்கின், சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு உங்கள் நண்பனை நீங்கள் சந்திப்பது முதல் கொண்டு எந்த நன்மையும் நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க. அதுக்கும் உங்களுக்கு கூலி அல்லாஹ்விடத்தில் நன்மை. உங்கள் சகோதரனை நீங்கள் பார்க்குறீங்க, சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு நீங்கள் சந்திப்பீர்களே, ஆனால் அதை கூட அற்பமாக நினச்சிடாதீங்க. இறைவனத்தில் அது ஒரு மிகப்பெரிய நன்மை, சிறந்த காரியம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஸ்லீமில் 6857வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் 4760வது இலக்கத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கும் பாருங்கள், இது ஏதாவது கஷ்டம் இருக்கா? அல்லாஹ் நமக்கு எதுக்கு நன்மையை தர்றான்னு இந்த செய்தியில் சொல்கிறானோ, இதை செய்வது நமக்கு கஷ்டம் இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். ஏதாவது ஒரு இழப்பு இருக்கா? தொழுகிறதா இருந்தால் ஒழு செய்யணும், பள்ளிவாசலுக்கு வரணும், ரெண்டு ரக்கா அது குனிஞ்சு நிமிரணும் என்கிற ஒரு சிரமம் இருக்குது. நோன்பு வைப்பதாக இருந்தால் காலையிலிருந்து மாலை வரை சாப்பிடாமல் இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும், இச்சையை கட்டுப்படுத்தணும்னு பல நிபந்தனைகள் இருக்குது. இதிலெல்லாம் ஒரு சில சின்னஞ்சிறிய சிரமங்கள் இருக்கிறது. மனைவிக்கு சோறு ஊட்டுறதுல கூட ஓரளவுக்கு அதில் ஒரு செயல் இருக்குன்னு வைங்களேன், அந்த மாதிரியான செயல் கூட இதில் இல்லையே. உன் சகோதரனை நீ பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு, மலர்ந்த முகத்தோடு பார்த்தா அதுக்கும் உனக்கு நன்மை. அல்லாஹ் அதை நன்மையாக பதிவு செய்கிறான்னா இந்த நன்மையை செய்கிறதுக்கு நமக்கு என்ன பெரிய இழப்பு ஏற்படும்? நம்ம உடம்புலேருந்து என்ன எனர்ஜி போயிடும்? குனிஞ்சு நிமிர்ந்து ரெண்டரைக்கா துளிர்தா இருந்தால் கூட ஒரு 100 கலோரி குறையும்னு வைங்களேன், ஒரு பேச்சுக்கு அவ்வளோ குறைய போகிறது இல்லை. அதுவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கெல்லாம் அவ்வளோ குறைஞ்சாலும் அது தேங்கிக்கிட்டே இருக்கும்னு வைங்களேன், தொழுது முடி சலாம் கொடுத்துட்டு டக்குனு ஒரு டீயை குடிச்சிருவார். எந்த கலோரி குறையுதோ அதை விட கூடுதலாக கலோரி நம்ம உடம்புல ஏற்றிக்குவோம், அதனால் குறையிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு வைங்க. ஸோ ஒரு பேச்சுக்கு அதில் கூட ஒரு 100 கலோரி குறையுதுன்னு வச்சுக்குவோமே. ரசூலுல்லாஹ் இதை நண்பங்கிறாங்களே, நண்பனை சந்திக்கும் போது சிரித்த முகத்தோடு பார்க்குறேன், இதில் என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு இழப்பும் இல்லை, எந்த விதமான சிரமம் இல்லாமல் எல்லா இடத்துல நன்மையை சம்பாதிச்சிடலாமாங்க. வர்றார் ஒரு சகோதரர், வர்றார், இப்படின்னா முடிஞ்சு போச்சு நன்மை. சிரிச்சிட்டா நண்பங்க பல்ல கூட காட்டணுங்கிறது இல்லை. சில பேர்லாம் சிரிக்கிறோங்கிற பேரில் பள்ளிவாசலே அதிர அளவுக்கு சிரிப்பாங்க. வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சில ஏரியாக்களை பார்த்தீங்கன்னு வைங்க, ஹா 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 ஹான்னு பள்ளிவாசலே அதிரும், அப்படிலாம் கூட சிரிக்கணுங்கிறது இல்லை. அவர் வர்றாரு கடுகெடுத்த முகத்தோடு பார்க்காம, அவர் சந்திக்கும்போது ஒரு மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. அவர் மனசில் என்ன ஒரு துன்பம் கவலை இருந்தால் கூட, அவர் பலவாறான சிந்தனைகளிலிருந்து வந்து கொண்டிருந்தால் கூட, நம்முடைய மலர்ந்த சிரித்த முகத்தை பார்த்து விட்டு அவருக்கே ஒரு மலர்ச்சி ஏற்பட்டுரும், ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஆறுதல் அவருக்கு ஏற்படுத்திடும், நெருடலையெல்லாம் போக்கிடும். இன்றைக்கி நமக்கு அதுக்கு கூட அதை செய்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யார் முன்னால் வர்றா, யார் பின்னால் போகிறா, எதுவுமே தெரியாது. வீட்டை விட்டு வெளியே வரும்போதும் ஃபோனை நோண்டிக்கிட்டே வருவார், வீட்டுக்குள்ளே போகும்போதும் ஃபோனு, தொழுது முடிச்சுட்டு தஸ்மி பண்ணுற மாதிரி ஃபோன் எடுத்துருவார், அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த பக்கம் சலாம் கொடுத்துட்டோம் நீங்கள் டக்குன்னு ஃபோன் எடுத்துக்கு. ஒரு காலத்துலலாம் தஸ்பி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த காலத்தில் இந்த பக்கம் சலாம் கொடுத்து முடிச்சுட்டு ஃபோனில் வாட்ஸ்அப்பில் எத்தனை மெசேஜ் வந்திருக்கு, ஃபேஸ்புக்கில் எத்தனை ஸ்டேட்டஸ் இருக்குது, நம்ம போட்டதுக்கு லைக் எவன் பண்ணால், ஷேர் எவன் பண்ண, ஓ இவெல்லாம் லைக் பண்ணலையோ குறித்து வச்சுக்குவோம், தனி ஃபைலில் எழுதி வச்சுக்குவோம், இவன் பண்ணுற இவன் போடுற ஸ்டேட்டஸுக்கு எதுக்குமே நம்மளும் லைக் பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது, இப்படி தொழுது முடித்த கையோடு ஃபோனை தான் எடுப்போம். பிற சகோதரர்களை சந்திக்கின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு, சிரித்த முகத்தோடு சந்திப்பது என்பது அரிதாகிவிட்டது. இந்த உலகத்தில் நாம் செய்கிற இந்த செயல்பாடுகளுக்கும் அல்லாஹ் நமக்கு கருணை செய்கிறான், நன்மையை தர்றான். அல்லாஹுடைய கருணை மறுமை வரையிலையும் தொடருது. மறுமையிலையும் தன் அடியார்கள் பலர் மேலேயும் அல்லாஹ் கருணை கொண்டவனாக இருப்பான். ஆனால் எப்படி யார் யாருக்கு கருணை செய்வான்னு தெரியாது. தண்டனை தர வேண்டிய இடத்துல தண்டனை தருவான், கருணை செய்ய வேண்டிய அடியார்களுக்கு கருணை செய்கிறான். ரசூலுல்லாஹ் மறுமையிலையும் சில அடியாருக்கு அல்லாஹ் கருணை செய்வான் என்பதை ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. புகாரியில் 806வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, நரகவாசிகள்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. அல்லாஹ் யார் யார் எங்கே போகணும் என்பதையெல்லாம் இறுதியாக தீர்மானித்து சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு, நரகவாசிகள் நரகத்துக்குன்னு போயாச்சு. இப்போ நரகத்திலிருந்து நிறைய அடியார்களை அல்லாஹ் எடுப்பான், நரகத்தில் குறிப்பிட்ட காலம் நரகத்தில் இருப்பாங்க. பிறகு அல்லாஹ் தன்னுடைய கருணையால், அன்பால் அந்த நரகத்திலேருந்து சில அடியார்களெல்லாம் எடுப்பான்.
குறிப்பிட்ட ஒரு அடியான் அவன் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருப்பானான். ரசூலுல்லா சொல்கிறாங்க, எபுக்கா ரஜுலுன் பைனல் ஜன்னத்தி ஒன்னார், ஒரு அடியான் அவன் சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருப்பான். ஒஹுவ ஆஹிரு அகலின் நாரி துகூலன் அல் ஜன்னா, அவன் தான் நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு சுவனத்தில் நுழைகிற கடைசி அடியான். இவன் தான் கடைசி, நரகத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுவதிலையும் சுவனத்திற்குள் நுழைவதிலையும் இறுதியான அடியான் இவன் தான். அவன் என்ன செய்வானால், முக்குபிலும் பி வஜிஹி கிபல் அன்னார், அவனுடைய முகம் நரகத்தை நோக்கியதாக இருக்கும். அப்போ அவன் அல்லாவிடத்தில் கேட்பான், யா ரப்பி, இறைவா, அஸ்ரிஃப் வஜிஹி அனின்னார், எனது முகம் நரகத்தை நோக்கி இருக்கின்றது, அதன் காரணத்தினால் கது கஷபனி ரீஹுஹா வஹரக்கனி தக்காவுஹா, அதன் உஷ்ண காற்று என்னுடைய முகத்தை எல்லாம் கரித்து பொசுக்கி விடுகிறது, வெப்பம் தாங்க முடியலை, என் முகத்தை மட்டும் இந்த நரகத்திலேருந்து கொஞ்சம் திருப்பி விடேன். இவன் தான் கடைசி அடியான், சுவனத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கிறான், நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சுவனத்திற்குள் நுழைய போகிற கடைசி அடியான். அவன் அவனுடைய முகம் நரகத்தை நோக்கி இருக்கிற காரணத்தினால் அல்லாவிடத்தில் கேட்குறான், அல்லா ரப்பே, வெப்பம் தாங்க முடியலையே, என் முகமெல்லாம் வெந்து சாம்பலாகி விடும் போலையே, இவ்வளவு கரித்து விடுகிறது, நரகத்தினுடைய வெப்பம் கரித்து விடுகிறது, தயவு செய்து என் முகத்தை இந்த நரகத்தினுடைய வெப்பத்திலிருந்து காப்பாற்று, நரகத்தை விட்டு என்னுடைய முகத்தை திருப்பு அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் அந்த அடியான் கேட்குறான். அப்போ அல்லாஹ் கேட்பானா, ஹல் அசைத்த இன் ஃபுஇல தாலிக்க பிக்க அன் தஸ் அல கைர தாலிக், நீ சொல்கிற மாதிரி உன் முகத்தை நரகத்திலேருந்து திருப்பிட்டான், அதுக்கப்புறம் நீ அமைதியாக இருப்பியா, வேறு எதுவுமே என்ற கேட்காமல் இருப்பியா, அல்லாஹ் கேட்பான். உடனே அதுக்கு அந்த அடியான், உன்னுடைய லாவ இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இறைவா, இதை மாத்திரம் நீ எனக்கு செய்துவிட்டால் வேறு எதையும் நான் கேட்கவே மாட்டேன், அவ்வளோதான், இது ஒன்று தான், என்னுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பி விட்டால் போதும், வேறு எதுவுமே நான் பேசவே மறுவார்த்தை பேச மாட்டேன் அப்படின்னு அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் சொல்ல, அல்லாஹ் குறிப்பிட்ட தான் நாடிய அளவிற்கு அவனுடைய முகத்தை நரகத்திலிருந்து திருப்பிடுவானான். கொஞ்ச காலம் அமைதியாக போவான் அந்த அடியான், நரகத்தை விட்டு திருப்பியாச்சு, சொர்க்கத்துக்குள்ளேயும் போகலை, முகம் நரகத்தை நோக்கி இருந்தது, அது இறைவனத்தில் அவன் கேட்கப்பட்ட அடிப்படையில் இறைவன் கருணை செய்து முகத்தை திருப்பிட்டான். கொஞ்ச காலத்துக்கு அமைதியாக இருப்பானான், அதற்கு பிறகு மறுபடியும் ஆரம்பிக்கலாம். அவன் என்ன செய்வான், அப்படி இருந்தவொடனே சொர்க்கத்தினுடைய அந்த ஒரு ஒரு கவர்ச்சி, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள், அதுவெல்லாம் இவன் கண்ணுக்கு தெரியுது, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவனால் அமைதியாக இருக்க முடியல, இவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, இவ்வளவு இன்பங்களாக இருக்கிறது, இந்த இன்பத்தையும் இந்த கவர்ச்சியும் நாம் அடையாமல் இருப்பதா, வெறுமனே பார்த்து கொண்டிருந்தால் போதுமா, நாமும் அந்த கவர்ச்சியை அனுபவிக்கிற ஒரு அடியானாக மாற வேண்டாமா அப்படின்னு ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் திரும்ப யாரப்பின்னு ஆரம்பிச்சிடுறான். யாரப்பி, இறைவா, அல்லாஹ் கேட்குறான், என்னடா உனக்கு என்ன இல்லை, கத்திம்னி இந்த பாபில் ஜன்னான், அப்படியே என்ன சொர்க்கத்து வாசலில் கொண்டு விட்டுட்டா ரொம்ப புண்ணியமாக போயிடும் அல்லாஹ்விடத்தில். அப்போ அல்லாஹ் சொல்வானா, நீ இதற்கு முன்பு என்னிடத்தில் என்ன சொன்னாய், எனக்கு ஒரு வாக்குறுதி அளித்தாயா இல்லையா, கத அஅதைதல் உஹூதவல் மவாசிக், நீ எனக்கு என்ன வாக்குறுதி அளித்தாய், அன் லா தஸ்அல கைரல்லதி சஅல்த், தற்போது நீ என்ன கேட்டாயோ அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று எனக்கு நீ சொன்னாயே, இப்போது ஏன் மீறி பேசுகிறாய், இல்லை இறைவா, ரப்பி லா அகூனு லா அகூனு அஷ்கா ஹல்கிக், உன்னுடைய படைப்பினங்களில் நான் துர்பாக்கியவனாக ஆகிவிடக்கூடாது, உன்னுடைய இவ்வளோ பெரிய இன்பங்களையெல்லாம் இழந்த கைசேதவானாக நான் மாறிவிடக்கூடாது, அதுக்காகத்தான் கேட்குறேன் அப்படின்ன உடனே அப்போ அல்லாஹ் சொல்வானா, சரி, ஃபமா அசைத்த இன்னும் தீத்த தாலிக்கு அல்லா தஸ் அல கைரகும், இப்போ சொர்க்கத்து வாசலில் கொண்டு போய் விடுன்னு சொல்கிறேன், விட்டுட்டேன்னு வையும், அதுக்கப்புறமாவது எதுவும் கேட்காம இருப்பியா, அமைதியாக இருப்பியா, லாவ இசத்திக்க, உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக வேறு எதையும் நான் கேட்கவே மாட்டேன், வாயை திறக்க மாட்டேன், வாசலில் கொண்டு விட்டுரு, அப்படியா சரின்ட்டு அல்லாஹ் அந்த அடியான வாசலில் கொண்டு விட்டுருவானான். வாசலில் கொண்டு விட்டவுடனே இறைவன் நாடிய அளவிற்கு அமைதியாக இருப்பானான், அவனால் அமைதியாக இருக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாமல் யார் அப்பி ஆரம்பிச்சிடுறான் மறுபடியும், என்னடா யார் அப்பி, அது ஹில்லில் ஜன்னா, வாசல் வரையும் வந்துட்டேன், உள்ளே விட்டா என்ன, சொர்க்கத்துக்குள்ளே என்ன விட்டுறேன், என்னை சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடியாள்லாம். அப்போ உடனே அல்லாஹ் சொல்கிறான், வைஹக், உனக்கு கேடு உண்டாகட்டும், எப்னா ஆதம், ஆதமின் மகனே உனக்கு கேடு, மா அகுதரக், என்னமா மோசடியை செய்கிறாய், எப்படி வாக்குறுதிக்கு நீ மாறு செய்கிறாய், இதை தவிர்த்து வேறு எதையும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் என்று சொல்லி இங்கே வரையும் வந்துட்டியே, நீ ரொம்ப ஏமாற்றுக்காரனாக இருக்கிறாய், மோசடிக்காரனாக இருக்கிறாய் என்று அல்லாஹ் அந்த அடியான சொல்கிறான். நீ எனக்கு இப்படிலாம் நீ வாக்குறுதி தரலையா, அலைச கத அத்தைத்தல் அகுதவுல் மீசாக், அல்லா தஸ் அல கைரல்லதி உத்தீத், நீ எது உனக்கு தரப்பட்டிருக்கிறதோ அதை தவிர்த்து வேறு எதையும் கேட்க மாட்டேன் என்று எனக்கு நீ சொன்னாயே, அதை மறந்து விட்டாயா,
அதன்படி நீ செயல்பட மாட்டாயா? இப்படிலாம் அல்லாஹ் கேட்டவுடனே அந்த அடியான் சொல்கிறான், யா ரப்பி லா தஜால்னி அஷ்கா ஹல்கிக், நான் உன்னுடைய அடியானில் துர்பாக்கியவானாக இருக்கக்கூடாது, அதுக்காகத்தான் நான் கேட்குறேன் அப்படின்ன உடனே அல்லாஹவே ஃபயலஹக்குல்லாஹு அஸ்ஸவஜல், அல்லாஹ் சிரித்து விடுகிறான். சும்மா யஅதனு லஹு ஃபீ துகூலில் ஜன்னா, பிறகு அந்த அடியான் சுவனத்தில் நுழைவதற்கு அல்லாஹ் அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுக்கும்போது அந்த அடியானுக்கு அல்லாஹ் சொல்கிறானா, நீ உனக்கு என்னெல்லாம் வேணும்னு விரும்புகிறியோ சொல், என்னென்ன வேணும்னு கேட்குறோம் எல்லாத்தையும் கேளுங்கிறான். அல்லாஹ் அந்த அடியான் நினச்சி பார்த்து நிறைய சொல்வானான், எனக்கு அது வேணும் இது வேணும், சரி சொல்லிட்டியா? ஆ சொல்லிட்டேன், இன்னும் நினச்சி பாறேன், இன்னும் உனக்கு என்னெல்லாம் வேணும்னு கேளு, நினச்சி உன்னுடைய மனதில் நினைத்து பார்த்து உனக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கிறது, விருப்பங்கள் இருக்குது என்பதையெல்லாம் சொல். மீண்டும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு நினைவுபடுத்துகிறான். மீண்டும் அந்த அடியான் நினைவுபடுத்தி பார்த்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பானான். அவன் சலிப்படுகிற அளவுக்கு அல்லாஹ் கேட்பானான். அந்த அடியானை நினச்சி பார்த்து சொல்ல முடியலை, திணறக்கூடிய அளவிற்கு எல்லாம் முடிஞ்சிட்டா அவ்வளோதானா, இதுக்கு மேலே உனக்கு சிந்தித்து பார்த்து சொல்வதற்கு எதுவுமே இல்லையா? இல்லை அவள் இதுக்கு மேலே எனக்கு வரமாட்டேங்குது, இவ்வளோதான் எனக்கு தேவை, இது எனக்கு தந்தா போதும். அல்லாஹ் அந்த அடியானுக்கு இறுதியாக சொர்க்கத்திற்குள் அனுப்புவதற்கு முன்பாக சொல்வானா, நீ இப்போ நீ என்னவெல்லாம் கேட்டாயோ இதுவும் உனக்கு உண்டு, இதை போன்று பல மடங்கும் உனக்கு உண்டு, போ சொர்க்கத்துக்கு அனுப்புறான். அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கருணை பாருங்கள், நரகத்துக்கு போக வேண்டியவன், நரகத்திலிருந்து கொஞ்சம் அப்படி திருப்பி விட்டு அதற்கு பிறகு வாசலில் கொண்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் யாரப்பி யாரப்பின்னு கேட்டு கடைசியில் சொர்க்கத்துக்கு போகும்போது எப்படி போகிறோம்? அல்லாஹாக கேட்குறான், உனக்கு என்ன வேணும் சொல்லு. நம்மக்கிட்டேலாம் கேட்டோம்னா எப்படி, ஒரு பெரிய செல்வந்தர் வந்து நம்மக்கிட்ட கேட்குறாருன்னு வைங்க, பாய் உங்களுக்கு என்ன வேணும், ஒரு ரெண்டு நாள் டைம் தாங்க, எல்லாம் லிஸ்ட் எடுத்துருவோம், லிஸ்ட் எடுத்து நாளைக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் தாங்க அதில் அனுப்பி வைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைப்பார், 10 GB 10 GB அவ்வளோதான், அவர் பாடு ஒரு புத்தகமே எழுதிடுவார். நம்மக்கிட்ட யாரும் கேட்டால் அப்படி தான் நடந்துக்குவோம். ஆனால் உலகத்தில் சக மனிதன் கேட்கின்ற பொழுது கூட நம்மால் பதில் சொல்லிவிட முடியும். அல்லாஹ் நாளை மறுமை நாள் அவ்வளவு கேட்பான், எல்லாவற்றையும் சொல்லி முடித்ததற்கு பிறகும் அல்லாஹ் சொல்கிறான், மனுஷன்ட்ட கேட்கும்போது ஒரு அளவுக்கு மீறி அவனால் தர இயலாது, யாராவது நீ என்ன வேணாலும் கலந்து தரேன்னு சொல்லிட முடியுமா, அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியுமா, நீங்கள் என்னன்னாலும் கலங்க தர்றேன் அவ்வளோதான், இந்த வார்த்தையை நம்ம ஆட்கள்கிட்ட சொல்லிடவே முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு என்னென்ன வேணும் கேள். அந்த அடியான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சு திரும்பவும் நினைவுபடுத்துகிறான், மீண்டும் நினைத்துப்பார், மீண்டும் உனக்கு என்ன வேணும் கேளு, மீண்டும் அந்த அடியான் சொல்கிறான். இறுதியில் அல்லாஹ் அந்த அடியானை அனுப்பி வைக்கும் போது, உனக்கு இதுவும் உண்டு, நீ என்னிடத்தில் கேட்டதை போன்று இன்னொரு மடங்கும் உண்டு, போ சுவனத்திற்கு சொர்க்கத்திற்கு என்று அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான் என்றால், இறைவனுடைய அருளை பாருங்கள், இறைவனுடைய கருணையை பாருங்கள், எப்பேற்பட்ட கருணை. இதனால்தான் அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான், அர் ரஹீம், நான் நிகரற்ற அன்பு கொண்டவன் கருணை கொண்டவன். இப்படியான கருணை கொண்ட அல்லாஹுவை முஸ்லீம்கள் எப்படி நம்புகிறாங்க? அல்லாஹ் எவ்வளவு கருணை செய்கிறான், நம்ம எதை கேட்குறதா இருந்தாலும் அல்லாட்ட கேட்கலாம்ல, அல்லாஹ்விடத்தில் அவன் வாக்குறுதி கொடுத்து விட்டு மீண்டும் மீண்டும் ஏமாற்றி கேட்குறான், ஆனால் அல்லாஹ் கொடுக்காம இருந்தானா, யாரப்பி யாரப்பி என்றே மாற்றி மாற்றி பல முறை கேட்டான், நான் இதை தவிர்த்து வேறு எதையும் பேச மாட்டேன் என்று சொல்லி சொல்லி அல்லாஹ் தன்னுடைய அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய தேவைகளை அந்த அடியான் கேட்குற பொழுது அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? ஏன்னா அல்லாஹ் ரஹீம். ஆனால் இன்றைக்கு நம் சமுதாய முஸ்லீம்கள் தங்களது தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு பதிலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சாதாரண மனிதர்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய ரஹீமாக இருக்கிறான், கேட்டதையெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான், கேட்டவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் நமக்கு தருவதற்கு தயாராக இருக்கிற பொழுது அல்லாஹ்வை விட்டுவிட்டு அற்ப படைப்பிடத்தில் போய் நின்றால் அல்லாஹ்வுக்கு கோபம் வருமா வராதான்? நீ என்ன கேட்டாலும் தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேனே, நீ கேட்பதற்கும் மேலாக தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஏன் என்னை விட்டுவிட்டு என்னுடைய அடியானை நீ தேர்வு செய்தாய் என்று அல்லாஹ் கோபப்பட மாட்டானா? அப்போ அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடிய காரியத்தை நம் சமுதாய மக்கள் செய்கிறாங்க. தர்காவுக்கு போகிறாங்க, தர்காவுக்கு போய் என்ன கேட்குறாங்க, அவுளியாவே என் பாவத்தை மன்னித்து விடுங்கள். ஏன் அல்லாஹ் ரஹீம் இல்லையா? இறைவன் நமது பாவத்தை மன்னிக்க மாட்டானா? அவுளியாவே எனக்கு கிருபை செய்யுங்கள், அவுளியாவே எனக்கு குழந்தையை தாருங்கள், இவற்றையெல்லாம் செய்து தருவதற்கு அல்லாஹ் மாத்திரமே சர்வ வல்லமை கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹவை தவிர்த்து வேறு யாராலும் நமது பாவத்தை மன்னிக்க முடியாது, அல்லாஹவை தவிர்த்து வேறு யாராலும் நமக்கு குழந்தையை தர முடியாது, அல்லாஹுக்கு மாத்திரமே உள்ள தனித்துவமான பண்புகளாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட சாதாரண மனுஷங்கிட்ட போய் கேட்குறாங்களே, அல்லாஹ் ரஹீம் என்பதை மறந்துடுறாங்களே, கேட்டால் அந்த அவுளியா மூலமாக தான் அல்லாட்ட போக முடியும். அல்லாஹ்வா சொன்னா உனக்கு, அல்லாஹ் வாவான்னு நம்மளை கூப்பிட்டுட்டு இருக்கிறான், யா இபாதி அல்லதீன் அஸ்ரஃபு வரம்பு மீறி என்னுடைய அடியார்களே, எங்கே போகிறீங்க, வாங்க என்ன நேரத்தில் வாங்க, என்கிட்ட கேளுங்க,
உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் என்னிடத்தில் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த இரவு நேரத்தினுடைய பிற்பகுதியில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகிறான். அப்படின்னா என்ன? அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்குறான், யாரும் துவா கேட்பவர்கள் இருக்கிறார்களா? ஹல்மின் சாயிலின், தேவையை கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன். பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் இரவினுடைய பிற்பகுதி நேரத்தில் அல்லாஹுடைய அல்லாஹுவே முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான். அதாவது அல்லாஹுடைய அருள் இறங்குகிறது. இறங்கி அல்லாஹ் இப்படிலாம் கேட்குறான், நமக்கு பாவத்தை கேட்கக்கூடியவர்கள் யார், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யார், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னிக்க தயாராக இருக்கிறேன். தேவையை முறையிடக்கூடியவர்கள் யார், அவருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அல்லாஹ் கேட்குறான். அந்த அல்லாஹை விட்டுட்டு அல்லாஹுடைய படைப்பினத்தில் நம்ம போகலாமா? நமக்கு நோன்பு காலத்திலலாம் அதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஏனைய நேரங்களில் இரவின் இறுதி நேரத்தில் நாம் முழித்திருப்போமா என்று தெரியாது. சுபுக்கே 6 மணிக்கு எஞ்சி தொழ வளமையாக தொழக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, 7 மணிக்கு எஞ்சி வளமையாக தொழக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ரமலான் மாதம் இந்த ஒரு மாதம் முழுக்க இரவினுடைய இறுதி நேரத்தில் நாம் எழுந்திருக்கிறோம். அல்லாஹ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான், துவா செய்கிறவங்க இருக்கிறீங்களா என்ற கேளுங்க, நான் தர்றேங்கிறான். உங்களுக்கு எதுவும் தேவைகள் உண்டா என்னிடத்தில் கேளுங்கள், நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒவ்வொரு நாளும் அப்படியான அற்புதமான வாய்ப்பு நமக்கு இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் இருக்கிறது. என்றாலும் ஏனைய நேரத்தில் சுபுகுக்காக எழுந்திருப்பார்களே ஒழிய இரவினுடைய இறுதி நேரத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய அளவிற்கு நேரம் அவகாசம் எடுத்து எழுந்திருப்பதில்லை. ரமலானில் எழுந்திருக்கிறோம். இதையெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பாவ மன்னிப்பை கேட்கணும். நமக்கு என்னென்ன தேவைகள் கோரிக்கைகள் இருக்கிறதோ அவற்றை அல்லாஹ்விடத்தில் முறையிடணும். மிக குறிப்பாக ரஹீமாக இருக்கிற, நிகழற்ற கருணை கொண்டவனாக இருக்கிற அல்லாஹை விட்டுவிட்டு அவனுடைய படைப்பினத்தில் நாம் போய்விடக்கூடாது. முஸ்லிம்கள் போகிறாங்க, அந்த காரியம் அவர்கள் இறைவனை ரஹீமாக நம்பவில்லை, நிகழற்ற அன்புடையவனாக நம்பவில்லை. ஒவ்வொரு சூறாவை ஓதும் போதும் சொல்கிறாங்க, பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். ஒவ்வொரு சூறாவை ஓதுகின்ற பொழுதும் அல்லாஹவை ரஹீம் என்று சொல்கிறார்கள், ஆனால் ரஹீமாக நம்பலை. யாரெல்லாம் அல்லாஹவை விட்டுவிட்டு அவனுடைய படைப்பினத்தில் போய் தங்களுடைய தேவைகளை கோரிக்கைகளை கேட்குறாங்களோ அவங்க அல்லாஹை ரஹீமாக நம்பவில்லை. அதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி இல்லை, இன்னொரு ஒரு தெளிவையும் கொடுக்கணும். பிரமத சகோதரர்கள், இறைவனை பற்றி நாம் ரஹீம், அவன் நிகரற்ற கருணை கொண்டவன் என்று சொல்லும்போது அவங்க வேறு சில செய்திகளை காட்டி அல்லாஹ் உங்கள் அல்லாஹ்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன செய்தி? திருக்குறானை பாருங்கள், காஃபிர்களை கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்று இருக்கிறது, கொல்லுங்கள் என்று இருக்கிறது. இப்படி சொல்லுகிற பிற மதத்தவர்களை கொல்ல சொல்லுகிற உங்கள் அல்லாஹ் எப்படி ரஹீமாக இருப்பார்? நீங்கள் உங்கள் அல்லாஹ்வை நிகரில்லா அன்பு கொண்டவன் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இறை மறுப்பாளர்களையெல்லாம் கண்ட இடத்தில் வெட்டுங்கள் என்றும் கொல்லுங்கள் என்றும் குர்ஆனில் கட்டளை இருக்கின்றதே, இவர் எப்படி கருணை கொண்டவராக நீங்கள் நம்ப முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சிறு விடையையும் நாம் தெரிந்து கொள்ளணும். குர்ஆனில் இவங்க சொல்கிற மாதிரி இருக்கா, பிற மதத்தவர்களை முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல வேண்டும் என்று குர்ஆனில் இருக்கா? அப்படி கிடையவே கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல வேண்டும் என்பது திருக்குர்ஆனின் போதனை அல்ல, கட்டளை அல்ல. அதுதான் ஒரு பேச்சுக்கு கட்டளைன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் முஸ்லீம்கள் மட்டும்தானே வாழ்ந்திருக்கணும், முஸ்லீம் அல்லாத வேறு யாராவது வாழ முடியுமா? குர்ஆனினுடைய கட்டளை முஸ்லீம் அல்லாதவர்களையெல்லாம் கொல்லுங்கள், அதுதான் திருக்குர்ஆனின் போதனை என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் முஸ்லீம் அல்லாதவர்கள் வாழ்ந்திருக்க முடியுமா? ஆனால் வாழ்ந்திருக்கிறாங்களே. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் யூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் காலத்தில் இணை வைப்பாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் இறை தூதராக பொறுப்பேற்று மதீனாவினுடைய ஆட்சியாளராக அதிபதியாக பொறுப்பேற்று மக்காவையும் வெற்றி கொண்டு பல பகுதிகளையும் வெற்றி கொண்டதற்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியின் கீழ் பல இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள், யூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்களே. இப்போ முஸ்லீம் அல்லாதவர்களையெல்லாம் கொல்லணும் என்றது திருக்குர்ஆனின் போதனையாக இருந்தால், ரசூலுல்லாஹ் எல்லா முஸ்லீம் அல்லாத மக்களையும் யூதர்களை கொன்றிருப்பார்கள், இணை வைப்பாளர்களை கொன்றிருப்பார்கள், பிரச்சாரம் என்கிற ஒரு பணியே இல்லாமல் போயிருக்குமே. எவ்வளவு செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலையும் பல சம்பவங்கள் நடந்திருக்கிறதே. கடந்த உரையின் போது கூட நாம் சொல்லியிருந்தோம், ரசூலுல்லாஹ்வுடைய எளிமையை பற்றி சொல்லும்போது ஒரு யூதரிடத்தில் தன்னுடைய இரும்பு கவசத்தை அடைமானம் வைத்து விட்டு அதை பெறாமல் தான் ரசூலுல்லாஹ் மௌத்தா போனாங்க. அதை கூட அடைமானம் வைத்த பொருளை மீட்கவே முடியலை. அப்போ மௌத்தா போகும் வரையிலையும் ரசூலுல்லாஹ் ஒரு யூதரோட ஒரு பொருளை அடமானம் வைத்து விட்டு அதை திரும்ப பெறாத நிலையில் இருந்தார்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியின் கீழ் முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுதா இல்லையா? யூத சிறுவனை ரசூலுல்லாஹ் போய் நலம் விசாரிக்க போவாங்க. அந்த சம்பவம், அந்த ஹதீஸ் நமக்கு நன்றாகவே தெரியும். நலம் விசாரிக்க போகிற அந்த இடத்துல அந்த சிறுவனுக்கு இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்வாங்க, அஸ்லிம்,
நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், மறுமையில் உனக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்றெல்லாம் இஸ்லாமிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பார்கள். அவருடைய பெற்றோர் ரசூலுல்லாவுக்கு நீ கட்டுப்படு, முகமது சொல்லுகிற அறிவுரைக்கு கட்டுப்படு என்று சொல்லும்போது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ ஒரு யூத சிறுவன்லாம் ரசூலுல்லாவுடைய ஆட்சியின் கீழ் நபியல் நாயகத்திற்கே பணியாளராக வேலை செய்யக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறார்களா இல்லையா? அதே போல் ஒரு யூத பெண்மணி தான் ரசூலுல்லாவுக்கு அன்பளிப்பு என்கிற பேரில் விஷம் தேய்த்த ஆட்டிறைச்சியை கொடுப்பாங்க, அதை ரசூலுல்லா சாப்பிடுவாங்க, அதனால் ரசூலுல்லாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இதுவெல்லாம் நமக்கு மிகச்சிறந்த ஆதாரங்கள். திருக்குறானின் போதனை முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல வேண்டும் என்பது கிடையாது. திருக்குறானிலையும் அப்படியான போதனை இல்லை, நபியல் நாயகமும் அப்படி வாழவும் இல்லை, ரசூலுல்லாவுடைய செயல்பாட்டிலேயே அது இல்லை. முஸ்லீம் அல்லாத மக்களையும் இணைத்து கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஆட்சி நடத்தினார்கள். மார்க்கத்தினுடைய போதனைகள் வெவ்வேறாக இருந்தாலும் அவர்களும் ரசூலுல்லாவுடைய ஆட்சியின் கீழ் இருந்தார்கள். அப்போ எந்த அடிப்படையில் இவங்க இப்படி சொல்கிறாங்க? திருக்குறளில் தெளிவாக ஒரு வசனமே இருக்கு, இன்னல்லதீன் ஆமனு சும்ம கஃபரு சும்ம ஆமனு சும்ம கஃபரு சும்மஸ்தாது குஃப்ரன். எவர்கள் நம்பிக்கை கொண்டு பிறகு இறைவனை மறுத்து, பிறகு நம்பிக்கை கொண்டு பிறகு இறைவனை மறுத்து, பிறகு தங்களது இறை மறுப்பை அதிகப்படுத்தி கொண்டார்களோ என்று அல்லாஹ் இறைவன் திருக்குறளில் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான். முஸ்லீம் அல்லாதவர்களை கொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் இப்படி மாறி மாறி சொல்வானா? நம்பிக்கை கொண்டு பிறகு மறுத்து, பிறகு நம்பிக்கை கொண்டு பிறகு மறுத்து, இதுக்கெல்லாம் இடமில்லாமல் போயிருக்கும். முதல்ல நம்பிக்கை கொண்டு பிறகு மறுத்தாலே உடனே கொல்லணும்னு வந்திருக்குமா இல்லையா? பிறகு அவன் மீண்டும் நம்பிக்கை கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்காது. இவர்கள் சொல்வதைப் போல திருக்குறானின் போதனை இருக்கும் என்றால் மீண்டும் அவர்கள் நம்பிக்கை கொள்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அல்லாஹ் அதை சொல்கிறான், அந்த வாய்ப்பு அவனுக்கு இருக்குங்கிறான். நம்பிக்கை கொள்வதற்கும் திரும்ப அவன் காஃபிராக செல்வதற்கும், மீண்டும் அவன் நம்பிக்கை கொள்வதற்கும் மீண்டும் காஃபிராக செல்வதற்கும் எல்லாம் இஸ்லாத்தில் வாய்ப்பு இருக்கிறது. அவனுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. இதன் மூலம் அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான், முஸ்லீம் அல்லாதவர்களெல்லாம் கொல்ல வேண்டும் என்பது திருக்குறானின் போதனையே கிடையாது. அவங்க எந்த அடிப்படையில் இப்படியான ஒரு கருத்து உருவாக்கத்தை மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, போர் தொடர்பான வசனங்கள் இருக்குல்ல குர்ஆனில், போர் தொடர்பான வசனங்கள் இருக்கிறது. போர் தொடர்பான வசனங்களில் எப்படியான கட்டளைகள் இருக்கும்? இப்போ நம்ம இராணுவத்தில் இருக்கிறோம்னு வைங்க, இராணுவ தளபதினு ஒருத்தர் இருக்கிறாரு, வீரர்களுக்கு கட்டளையிடக்கூடிய ஏனைய வீரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு இராணுவ தளபதி இருக்கிறார். இராணுவத்தில் சண்டைக்குன்னு போய் நிற்கும் போது இராணுவ வீரர்களுக்கு ஒரு தளபதி என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பிப்பார்? அமைதியாக இருங்கள், அன்பே சமாதானம், எதிரி உங்களிடத்தில் குத்துவதற்கு வந்தால் நீங்கள் அவன் காலில் விழுந்து விடுங்கள், வெள்ளை கொடியை காட்டி விடுங்கள், இப்படியா சொல்லுவாங்க? இராணுவத்தில் இருக்க எதிரியோட சண்டைக்கு போக போகிறோம், சண்டைக்கு போகக்கூடிய வீரர்களுக்கு ஒரு தளபதி என்ன உத்தரவு பிறப்பிப்பார்? எதிரி உங்களை வெட்டுவதற்காக துப்பாக்கியால் சுடுவதற்காக வந்தால் அவன் குண்டு திசை மாறி விடாமல் இருப்பதற்காக நேரே அவன் உங்களுடைய உடம்பை அவனுக்கு முன்பாக காட்டி விடுங்கள். ஒருவேளை எதிரியினுடைய குறி தப்பி குண்டு திசை மாறி சென்றாலும் அந்த குண்டு எங்கே செல்கிறதோ அங்கே போய் உங்களுடைய தலையை காட்டிக் கொள்ளுங்கள், வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியா இருக்கும். அப்படியா ஒரு வீரன் சொல்லுவான், ஒரு தளபதி அப்படியா சொல்லுவான்? களத்திற்கு போகும்போது எதிரி உன்னை சண்டையிட வர்றானா, அவன் உன்னை நோக்கி சுட்ட நீ திருப்பி சுடு, அவன் உன்னை வெட்டுனா நீ திருப்பி வெட்டு, அவன் உன்னை குத்த வந்தால் நீயும் திருப்பி குத்து, அவன் உன்னை குத்துவதற்கு முன்பாக நீ குத்திடு. ஏன்னா அவன் குத்துறதுக்கு தானே வர்றான். சண்டைக்குன்னு வரும்போது நம்மை அழிக்க வேண்டும் என்று வரும்போது அவன் நம்மை அழிப்பதற்கு முன்பாக, நமது மக்களை அழிப்பதற்கு முன்பாக நீ அவன் அழிச்சிரு. இதுதானுங்க ஒவ்வொரு இராணுவ வீரர்களுக்கும் தளபதி சொல்லக்கூடிய உத்தரவாக இருக்கும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுது. போர் வீரர்கள் போர் தொடர்பான குர்ஆன் வசனங்கள் எல்லாம் அது ஒரு கமாண்ட், ஒரு கமாண்டருக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. நீங்கள் போருக்கு போகிறீங்க, இறை மறுப்பாளர்கள்லாம் உங்களோட சண்டைக்கு வர்றாங்க, ஃபைட்டுக்கு வர்றாங்க, அந்த இடத்துல உங்களுக்கு இறக்கம் வேண்டாம். ஏன்னா அவங்க மக்கள் அழிக்கணும்னு சண்டைக்குன்னு டிக்ளேர் பண்ணி வரும்போது அவங்கள நீங்கள் கண்ட இடத்துல வெட்டுங்க, குத்துங்க, அவங்கள கொலை பண்ணுங்க, அப்படி தானே சொல்ல முடியும். அப்போ ஒரு போர் தொடர்பான வசனங்களை எடுத்து வைத்து கொண்டு இவர்கள் இஸ்லாத்தை ஒரு தவறான இறைவனை பற்றி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அது நேர்மையான பார்வையே கிடையாது. குர்ஆன் அப்படி சொல்லலை. முஸ்லீம் அல்லாத மக்களை எல்லாம் வெட்டுங்கள் என்றோ கொள்ளுங்கள் என்றோ குர்ஆன் சொல்லலை. போரில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் சொல்லுவோம். ஒரு போர் நடத்தும் போது அந்த அரசு தன் மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு எப்படி நடந்து கொள்ளணும் அது அப்படி தானே சொல்ல முடியும். அதுக்கு மாத்தியா சொல்ல முடியும்? எதிரி அறிவை கத்தியை வைத்து கொண்டு நீ உன்னை வெட்டுவதற்காக வந்தால் அவன் வெட்டுவதற்கு லாபகமாக உன் கழுத்தை காட்டு, அப்படியா சொல்ல முடியும்? வெட்டுறதுக்கு வந்தால் நீ திருப்பி வெட்டு, இல்லைன்னா உன்னை குத்திடுவான், உன்னை வெட்டிடுவான், உன் மக்கள் அழிச்சிடுவான். இப்போ போர் தொடர்பான வசனங்களில் தான் கண்ட இடத்தில் வெட்டுங்கள், காலை வெட்டுங்க, உடம்பை அப்படி வெட்டுங்கள்னு வரக்கூடிய அனைத்துமே போர் தொடர்பானது. போர் தொடர்பான வசனங்களை வைத்து கொண்டு
இஸ்லாத்தை பற்றியும் இறைவனை பற்றியும் தவறான கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்றால் இது தவறான பார்வை, அப்படி கிடையாது. அப்படி நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த விளக்கத்தை பிற மத மக்களுக்கு நாம் தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வகையில் குர்ஆன் அப்படி எங்கேயுமே நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. முஸ்லீம் அல்லாத மக்களை வெட்ட வேண்டும் என்றோ கொல்ல வேண்டும் என்றோ குர்ஆனில் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சியின் கீழ் பல முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், யூதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், இறை மறுப்பாளர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய சுதந்திரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதுதான் திருக்குறானின் போதனை. நீங்கள் சொல்கிறது எல்லாமே போர் தொடர்பான வசனம். போரில் வெட்டத்தானங்க வேணும். சண்டைக்குன்னு வந்ததுக்கப்புறம் அவனை விடவா முடியும்? அவனை விட்டோம்னா அவன் நம்ம மக்கள் அழிச்சிடுவான். அதுக்காக வேண்டி தான் குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், உங்களோட சண்டைக்கு வரக்கூடியவர்களை நீங்களும் திருப்பி சண்டைக்கு போங்க, அவங்கள வெட்டுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. இதுதானே தவிர இது அல்லாத வேறு ஒன்றும் இல்லை என்கிற விளக்கத்தை அவர்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி விட்டால் இறைவன் அர் ரஹீம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அல்லாஹ் ரஹீம் தான், நிகழற்ற அன்புடையவன். ஆனால் இன்னொன்றையும் புரிந்து கொள்ளணும், இறைவன் ரஹீம் என்கிற காரணத்திற்காக நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பொறுத்து கொண்டு போவான் என்கிற ஒரு அசட்டுத்தனமான நம்பிக்கையும் நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. அல்லாஹ் தான் ரஹீமாச்சேன், நம்ம எந்த பாவத்தையும் செஞ்சுக்கலாம், எல்லா பாவத்தையும் செஞ்சு போட்டு அல்லாஹ் மறுமையில் மன்னிச்சிடுவான். ஏன் அல்லாஹ் ரஹீம் இப்படி போயிடக்கூடாது. ரஹீம் என்கிற ஒரு பக்கத்தை அல்லாஹ் தன் நமக்கு சொன்னதைப் போலவே தண்டிக்கணும்னு நினச்சா கடுமையாக தண்டிப்பான். அதில் அல்லாஹ் ஏமாந்தவன் கிடையாது. ஒரு சிறந்த நிர்வாகத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அன்பாக கருணையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களிடத்தில் அன்பாக கருணையாக நடந்து கொள்ள வேண்டும். தண்டிக்க வேண்டியவர்களை தண்டிக்கணும், அப்போ தானே சிறந்த நிர்வாகம் அங்கே இருக்கிறது என்று பொருள். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், தன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அங்கே திருடக்கூடியவர்களை சரியான முறையில் தண்டிக்கணும், கொலையில் ஈடுபடக்கூடியவர்களை சரியான முறையில் தண்டிக்கணும். அப்படிலாம் தண்டிக்க வேண்டியவர்களை தண்டித்தால்தான் அந்த அரசு சரியாக இயங்குகிறது, மக்களை அன்போடு சரியான முறையில் அரவணைத்து செல்கிறது என்று பொருள். கொலை செய்யக்கூடியவர்களையும் திருடக்கூடியவர்களையும் நான் ரொம்ப இரக்கசாலின், தாராளமாக எவ்வளோ பேர்னாலும் கொலை பண்ணு, நீ எவ்வளோ பேருடைய பொருளாதாரத்தை வேண்டுமானாலும் திருடிக்குள் என்று சொன்னால் அது சிறந்த நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்காது. அப்படிப்பட்ட அரசை அப்படிப்பட்ட நபரை ஏமாந்தவனாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள். அல்லாஹ் ஏமாந்தவன் கிடையாது. நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுல அல்லாஹ் ரஹீமாக இருப்பாங்க. தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கடுமையாக தண்டிப்பான். இறைவனை மாதிரி வேறு எவராலும் தண்டிக்கவும் முடியாது. அதான் அல்லாஹ் குர்ஆனில் பல தடவை நம்ம தன்னை பற்றி சொல்லும் போதெல்லாம் நான் கடுமையாக தண்டிப்பவன், ஷதீதுல் இக்காப், கடுமையாக தண்டிப்பவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவனுடைய தண்டனைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறானே இல்லையா, மறுமையில் நரகத்தில் இருக்கிறவங்க நரகத்தீயில் அவங்களுடைய தோல்லாம் கருகி போயிடுது, கருகி போனால் அத்தோடு அல்லாஹ் விட மாட்டேங்கிறான். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாகும் ஜுலூதன் கைரஹல் எதுக்குள் அதாப், அவர்கள் வேதனையை மீண்டும் சுவைக்க வேண்டும் என்பதற்காக தோள்கள் கருகும் போதெல்லாம் புதுசு புதுசாக தோலை மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா எல்லாம் அல்லாஹ் எவ்வளோ கடுமையாக தண்டிக்கிறான் பாருங்க. தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நரகத்தில் தூக்கி போடுறான், தோல் கருகி போயிடுது, கருகி போனதோடு விடுறது கிடையாது. இதை வேறு மாதிரி சொல்கிறதா இருந்தால் ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ரொம்ப சோர்ந்து போயிடுறான்னு வைங்க, உடனே ஒரு பூஸ்ட் சொல்லு, ஹார்லிக்ஸு ஆர்டர் பண்ணு, பிரியாணி பரவாயில்லையே அடிக்கிறத நிப்பாட்டி விட்டாரேன், சரி பிரியாணி சாப்பிடுவோம், சாப்பிட்டாச்சு பூஸ்ட்டை குடிப்போம், குடித்தாச்சு ஹார்லிக்ஸை குடிப்போம், குடித்து ஒரு தெம்பு வந்துடும், வந்துடுச்சா எடு கம்பை ஆடி புரட்டு, திரும்ப அடித்து ஆட்டி ஆட்டி ஆட்டின்னு அடித்து மறுபடியும் சோர்ந்து போயிடுவான். தம்பிக்கு மறுபடியும் பிரியாணி சொல்லுங்கள், பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு, இது என்ன இப்படி தண்டிக்கிறதா இருந்தால் அவனை பற்றி நம்ம என்ன நினைப்போம், தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அவ்வளோதான் போல, அல்ல அப்படி கடுமையாக தண்டிக்கிறவன். அப்போ அதையும் நாம் விளங்கி, ஏன்னா ரஹீம் என்கிற இறைவனின் ஒரு பகுதியை மாத்திரம் நாம் சொல்லிவிட்டு நகர்வோமே ஆனால் நாம் பாவங்கள் செய்வதற்கு அது ஒரு உறுதுணையாக ஆகிவிடக்கூடாது. ஓ அல்லாஹ் ரஹீமு, நிகரற்ற அன்பு கொண்டவன், நம்ம செய்கிற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் என்று நாம் தப்பு கணக்கு செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் திரும்ப திரும்ப அல்லாஹ் கடுமையான முறையில் தன்னை தண்டிப்பான் என்று சொல்கிறான். அதையும் நாம் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ஐந்தாவது வசனத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய விளக்கங்கள். இனி அடுத்தடுத்த நாட்களில் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் ஆறாவது வசனத்திற்குரிய விளக்கத்திலிருந்து நம்ம பார்ப்போம். வாஹ்ருதாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்